வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான மிளகு மல்லி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க, எப்படி பண்ணுறது என்னென்ன சேர்க்கணும்னு வீடியோலேயே பார்த்துடலாம். மிளகு ரசம் பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை மல்லியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சாச்சு, இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், அப்புறம் ஒரு சின்ன தக்காளி பச்சை வச்சுருக்கோம் அதை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கட்டும், வதங்கிட்டு இருக்கிற தக்காளியில் ஒரு அஞ்சாறு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த புளித்தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இப்போ ரசம் கொதிக்காமல் முறை கூடுற வரைக்கும் வெயிட் பண்ணி முறை கூடினதும் நம்ம இறக்கிடணும். அதனால் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரசம் முறை கூட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். ரசம் எப்பயுமே முறை கூடினதுமே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும். அதே பாத்திரத்தில் வச்சா அது ரசம் கடுத்துரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சூப்பரான ரொம்ப ஆரோக்கியமான மிளகு மல்லி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே உடம்புக்கு நல்லது, இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.